கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். அன்பானவர்களே, வேதத்தை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், வேத ஆராய்ச்சி ஏன் அவசியம், தனிப்பட்ட வகையில குடும்பமாக சபையாக அல்லது குழுவாக கூடி நாம் ஏன் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபல் ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெயிஸ் ஸ்கூல் ஆஃப் வாஞ்சிஸின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து வசனங்களை படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் ஊக்கப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, இந்த காலங்களிலே வேத ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதத்தை ஆராய அதிகமாக நேரங்களை செலவிடுங்கள். ஏறக்குறைய 125 நாட்கள் நம்முடைய வழக்கம் போல செயல்கள் எல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது, இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. நோய் பயமுறுத்தி இருக்கிறது, சூழ்நிலைகள் பயமுறுத்தி இருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள், பிள்ளைகளின் படிப்புகள் தடைப்பட்டிருக்கிறது, நம்முடைய தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே அடைபட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இவை எல்லாவற்றுக்கு பின்னே ஓடிக்கொண்டே இருந்தோம். இதெல்லாம் இருந்தாதான் நான் உயிர் வாழ முடியும், இல்லாட்டி நாங்களும் எங்கள் குடும்பமும் ஒன்றுமில்லாம போயிடுவோம். இந்த 125 நாள் வழக்கம் போல இருக்கிற விஷயம் எதுவுமே நமக்கு நடக்கலை, ஆனாலும் ஜீவனோட நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனை எவ்வளவு நாட்கள் உதாசீனம் செய்தோம். வேத ஆராய்ச்சியை, சபை கூடி வருதலை, ஆவிக்குரிய காரியங்களை, தனிப்பட்ட வேத வாசிப்பு, குடும்ப வேத ஆராய்ச்சி, இவைகளை உதாசீனம் செய்ததற்கு, விட்டு விட்டதற்கு, தவற விட்டதற்கு என்னென்னமோ காரணங்கள் சொன்னோமே, அந்த காரணங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் ஜீவனோட வைத்திருக்கிறார். இப்பொழுதாவது ஒரு முடிவெடுப்போம். நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போம், அதற்கு பிற்பாடுதான் எல்லாம் என்று நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆம், வேத ஆராய்ச்சி மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கடந்த காலத்திலே வேத ஆராய்ச்சி செய்வதனாலே நம்முடைய ஆத்துமாவுக்கு கிடைக்கிற பலன் என்னவென்று பார்த்தோம். இன்று பைபிளை படிக்க முடியாமல் போக, ஆராய்ச்சி செய்ய முடியாமல் போவதற்கான காரணங்களில் முதல் எளிமையான காரணம் பைபிளை படிக்கிறது இல்லை. அதுதான் முதல் இடையூறு. பைபிளை படிக்கிற, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற பழக்கமே நமக்கு இல்லை. 98% மக்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தை, காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு நாள ஆரம்பிப்பேன், நைட்டில் கொஞ்ச நேரம் பைபிளை வாசிப்பேன், யார் வாயிலையுமே வேதத்தை ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்வது மிகவும் சொற்பமாயிருக்கிறது. ஒரு நாளின் வாழ்வை ஆரம்பிக்க தேவனுடைய ஆலோசனை பெறுவதற்கு தான் பைபிளை படிக்கிறோம். அவர் கொடுத்த வாழ்க்கை தானே, அன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டுட்டு தானே போகணும். அப்போ பைபிளை படிக்காம, அந்த படித்த வசனத்திலிருந்து கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடிக்காம ஒரு நாளை ஆரம்பித்தால், நீ என்னையா செய்ய போற, நானே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜெபித்து போகிற நிலை அப்படித்தான் இருக்கிறது. 2 பேதுரு 3:18 தேவனுடைய அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். எப்படி? கிறிஸ்து என்னுடைய மீட்பர் என்ற, ஆண்டவர் என்ற அறிவிலும் அருளிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் வேதத்தை வாசிங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், பைபிள்ல சொல்லப்பட்டது பைபிளோட ஒத்து போதா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள். வசனங்களை இன்னொரு வசனத்தோட ஒப்பிட்டு படிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் புரிந்து கொள்வதற்கு இடையூறு ஏற்படும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம். அடுத்ததாக
எழுதப்பட்டதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனதும் திறந்த காதும் நமக்கு இல்லாமல் இருப்பது அடுத்த இடையூறாக இருக்கிறது. அதெல்லாம் பைபிள்ல சொன்னபடி வாழ முடியுமா? யார் வாழ்றா ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே அடியில பைபிள் படி வாழுங்க வாழுங்கன்னு பரிசுத்தாவியானவர் திரும்பி திரும்பி பேசுறாரு. யாரோ ஒரு உலகம், யாரோ ஒரு சாத்தானுடைய ஏஜென்ட், அது யாரானாலும் இருக்கலாம், பைபிள் படி வாழ்ற ஒருத்தனை சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற ஒரே வார்த்தையில பைபிள் படி வாழ முடியாதுன்னு ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. நாமளும் பைபிள்ல சொன்னப்பட்டதை நம்புறதை விட அவங்க சொல்றதை நம்பி நம்முடைய காதுகளை திறப்பதில்லை, நம்முடைய மனதை திறப்பதில்லை. எரேமியா 36:20 26 வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நாம பார்க்கிறோம், ஒரு மனுஷன் தன்னுடைய குளிர்காலத்துல ராஜா என்ன செய்திருக்கிறான், வேத வசனத்தினுடைய சுருளை ஒன்னு ஒன்னா தனித்தனியா வெட்டி வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சானாம். என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல எவ்வளையோ செய்தி இருக்கு, ஒன்றை சொல்லுகிறேன். அவன் வசனத்தை கேட்கிறப்ப அவன் காது திறந்திருந்திருக்குது, அது அவன் மனசுக்குள்ள போய் குத்தி இருக்குது, இது நமக்கு ஆகாதுன்னு அவன் கிழிச்சு போட்டிருக்கான். நாம வசனத்தை படிச்சு அதன்படி நம்மளைய மாத்தல அப்படின்னா வேதத்தை கிழிச்சு போடுறதுக்கு சமம். ஆனபடியினாலே வசனத்தை படிக்கிறப்ப திறந்த காதும் வெளிப்படையான மனதும் உள்ளவர்களாய் இருப்போம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பிரியமானவர்களே, என்னைக்குமே பிரசங்கத்தை கேட்கிறப்ப, பைபிளை படிக்கிறப்ப, பைபிள் இருந்து ஒருத்தர் புத்தி சொல்றப்ப உங்களுடைய குறையை அதில் சொன்னால் பைபிள் மேலையும் சொல்றவங்க மேலையும் இந்த ராஜாவை போல எரிச்சப்படாதீங்க. மாறாக தேவன் விரும்புகிறபடி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற மனதோட அதை கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாயிருப்போம். தங்களின் பாரம்பரியம் தன்னுடைய வழியே சரி என போராட்டமும் வாக்குவாதமும் செய்கின்ற வேலைக்காகவே சில பேர் பைபிளை படிக்கிறார்கள். நான் தான் ரைட்டு, மீதி எல்லாம் தப்புன்னு சொல்றதுக்காக நாம பைபிள் படிக்க தேவையில்லை. சுய விளக்கமும் சுய விருப்பத்திற்காக பைபிளை புரட்டி பேசுவதற்காக பைபிளை பயன்படுத்தக்கூடாது. மார்க் 7:9 வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், கவனமாக கவனிப்போம். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றா இருக்கிறது. ஏன் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி பைபிளை நாம் பேசக்கூடாது? பைபிள்ல சொன்ன மாதிரி என்ன மாத்திக்குவதற்காக நான் வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும்? இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 5:39-40 வசனங்களை படித்து பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, மனசுல வைத்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் நிலை வாழ்வு பெறுவதற்கு என்னிட வர உங்களுக்கு மனதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாரம்பரியத்தை சரின்னு சொல்றதற்காக பைபிள்ல சொன்னபடி நம்மளை மாத்தி நடந்தா இயேசு கிட்ட போயிருவோம், இல்ல இயேசு கிட்ட போனா நம்மளே தப்புன்னு சொல்லி மாத்திருவாருன்றதற்காக வேதத்தை ஆராய்ச்சி செய்யாமல் இருந்துவிட வேண்டாம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தின்படி ஒரு முடிவை மனதிற்குள்ளே வைத்துக் கொண்டு பைபிளை வாசிக்க வேண்டாம், நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். நேரம் கிடைக்கும் பொழுது வாசியுங்கள் மத்தேயு 26:63-66 வசனங்களை. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த அளவுக்கு இருக்கிறது அந்த கேள்வி. எல்லாம் கேட்டுட்டு கடைசியில அவரை மரணத்துக்கு பாத்திரவானா இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவரை மரணத்துக்கு பாத்திரவானா ஒப்படைக்கிற நிலைமைக்கு அவங்க போவதனுடைய காரணம் ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் உண்மை காதல விழுந்தாலும் அவங்க முடிவின்படிதான் நடப்பார்கள். ஆனபடினாலே நம்முடைய முடிவின்படி வசனத்தை மாற்றாம வசனம் சொல்ற முடிவுக்கு நம்மை மாற்றத்தக்கதாக வேதத்தை படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை உங்கள் மனதிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை சரின்னு நிரூபிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம், வேத வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறாக விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான்னு இயேசு சொல்லிட்டாரு. ஜலத்தினாலே பிறக்க வேண்டும்னு இயேசு சொல்லிட்டாரு. பைபிள்ல எங்கெல்லாம் திருமுழுக்கு பெற்ற நிகழ்ச்சி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா
குறிப்பாக ரோமருடைய புஸ்தகத்தில் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டோன்னு சொல்லுது. இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வேகமாக என்ன சொன்னான் என்றால், அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு வசனத்தில் இருக்கு. அப்போ குழந்தைகள் ஞானஸ்தானம் பெறும்படியாக பைபிளில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் வேகமாக தன்னுடைய எண்ணத்தை நிரூபிக்க என்ன சொல்லுவாங்க, அவனும் அவனுடைய குடும்பத்தாருன்னு சொல்லியிருக்குல்ல, அப்போ அந்த குடும்பத்தில் குழந்தை இருந்திருக்காதா? நல்லா புரியுதா? குழந்தை ஞானஸ்தானம் சரின்னு சொல்கிறதுக்காக அதில் இருந்திருக்காதா? இல்லாத ஒன்றை தன் எண்ணத்திற்காக இருந்ததாக முயற்சி செய்வாங்க. சிலுவையில் மறித்த கல்லை ஞானஸ்தானம் எடுக்கலை, அவனை இயேசு ஏற்றுக்கலையா? அப்போ இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுங்கன்னு அவர் பிரசங்கம் பண்ணாரு? ஒப்பிட்டு பார்ப்பதில்லை, தன்னுடைய எண்ணத்திற்காக பைபிளை மாற்ற முயற்சி செய்வது. இந்த எண்ணத்திற்காக பைபிளை படிக்கக்கூடாது. யோவான் 1:14 வசனத்தை தனிப்பட்ட ஆத்தும வேத ஆராய்ச்சிக்காக சரியாக புரிந்து கொள்ளதை நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்த குறிப்பு சத்தியத்தை, அதாவது பேருண்மையை நேசிப்பது கிடையாது, நேசிக்க ஆசை கொள்ள விருப்பம் இல்லாமல் போவதுமே வேத ஆராய்ச்சியிலே நாம் வளராதபடி இருக்க அதுவும் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது. வறட்சியான வேத தியானம் வழக்கம் போல, எங்க பைபிள் வந்து எதையாவது சொல்லுங்க, 23 சொல்றது, எங்க எதையாவது சொல்லுங்க, ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான்னு சொல்றது, இப்படி ஒரு 5-6 வசனம் தெரியும். அதை மாத்திர காலமெல்லாம் சொல்லிக்கொண்டே காலத்தை தள்ளி கொண்டிருப்பது. பேருண்மையை நேசிக்கும்படியாக வசனத்தை படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 Thessalonians 2:10-12 வசனத்துல, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? வசனத்தின் மீது ஆர்வம் காட்டாமல் இருந்தால் வஞ்சனையை நம்பக்கூடிய நிலைக்கு கடவுளே நம்மளை தள்ளிடுவாருன்ற ஒரு எச்சரிக்கை வருகிறது. ஆனபடியினாலே பிரியமானவர்களே, பைபிளை புரிந்து கொள்வதற்கு உண்டாகும் இடைஞ்சல்கள், அதை எப்படி சரி பண்ணுவது என்று படித்தோம் அல்லவா? அதை நாம் தொடர்ந்து படிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, நீர் கொடுத்த வேதாகமம் அதிலே ஒரு பெரிய செய்தி எங்களுக்காக அடங்கியிருக்கிறது ஐயா. அதிலே ஒரு முக்கியமான காரியத்தை, பேருண்மையை, சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதன் மீது ஆர்வம் கொள்ளவும், ஆர்வத்தை தூண்டும் என்று திரும்பி திரும்பி கேட்டு அதை நாங்கள் வளர்த்து கொள்ளவும் எங்களோடு இன்று தெளிவாய் பேசினீர். இன்று முதல் எனக்கு வேதம் படிக்க ஆர்வம் தாரும், சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை தூண்டும், என் கண்களையும் நெஞ்சத்தையும் திறந்தருளும் என்று நாங்கள் கேட்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவரே, நீங்கள் கேட்ட சிறிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். Mark 7:9 பைபிளை புரிந்து கொள்ள தடையாக இருப்பது என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Mark 7:9 பைபிளை புரிந்து கொள்ள தடையாக இருப்பது என்ன? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன்தாமே பைபிளில் நாம் புரிந்து கொள்ள எடுக்கிற எல்லாவித முயற்சியிலும் நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் கட்டளையிடுவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9 2
4431 4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.